மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் சி.வி.ஷண்முகம் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன். அஇஅதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக சி.வி.ஷண்முகம் அவர்கள் தற்போது பதவியேற்று வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் தற்போது மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். தற்போது அவர் அந்த பதவி பிரமாணத்தை ஏற்று தற்போது பதவியேற்று வரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அஇஅதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக சி.வி.ஷண்முகம் அவர்கள் தற்போது பதவியேற்று வருகிறார். இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். பாலாஜி, அஇஅதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினராக சி.வி.ஷண்முகம் இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். மாநிலங்களவையில் மாநிலங்களவை தலைவர் வெங்கையா நாயுடு தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அவர் உறுதிமொழியோடு தனது பதவியை ஏற்றுக்கொண்டார். இறைவன் மீது ஆணையிட்டு தனது உறுதிமொழியை அவர் ஏற்றுக்கொண்டதாக இந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் ஒருவராக சி.வி.ஷண்முகம் இருந்து வருகிறார். சட்ட இளங்கலை படிப்பு படித்து இவரது தந்தை கந்தமாசி தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வேணுகோபால் பல்வேறு மக்கள் பணியில் சிறப்பாக பணியாற்றியவர். தென்னாற்காடு மாவட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் தொடர்ச்சியாக தனது பங்களிப்பை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சி.வி.ஷண்முகம் தனது தந்தை வகையில் அரசியலில் களமிறங்கி 2001 முதல் தொடர்ந்து திண்டிவனம் சட்டப்பேரவை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக மாநிலங்களவையுடைய தலைவராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு முன்னிலையில் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சராக இருந்து பல்வேறு மக்கள் பணிகளை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி,